வணக்கம், நான் உங்க சண்முகப்பிரியா. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஏன்னா அது நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். குறிப்பா சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு உதாரணமா ஒரு சின்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இத்தாலியில இருக்கிற ரோம் நகரத்துல ஒரு சின்ன ஏழை குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பையனும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. அந்த சின்ன பையனோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ஏழை அப்படிங்கறதுனால அந்த பையன் கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட காசு இல்லாம இருந்தது. அதாவது ஒரு 37 lira இருந்தா அவங்க அம்மாக்கு மருந்து வாங்கிடலாம். லிரா அப்படிங்கிறது இத்தாலி நாட்டுல சொல்லக்கூடிய நாணயத்தோட பேரு. நாம இப்ப ருபீஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த பையன் அவனுக்குள்ளேயே யோசிக்கிறான், ஒரு 37 lira இருந்ததுன்னா நம்ம அம்மாக்கு மருந்து வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இது யார்கிட்ட போய் கேக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. அது என்னன்னா, இத்தாலி நாட்டோட போப்பாண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு தோணுது அவனுக்கு. அப்ப இருந்த போப்பாண்டவர் யாருன்னா 9வது பயஸ் அப்படிங்கறவரு தான் இருந்தாரு. சரி, இது அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறான். அம்மா, நான் போப்பாண்டவருக்கு கடிதம் எழுத போறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு பதட்டம். என்னப்பா சொல்ற, போப்பாண்டவருக்கு நீயா கடிதம் எழுதுற, இது சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் எழுத என்ன, அவரு தானே நம்ம எல்லாருக்குமே குரு, அப்ப அவரு தான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஒரு பேப்பர் எடுத்து அந்த சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட அந்த லெட்டரை எழுதி போப்பாண்டவருக்கு அனுப்பி வச்சிட்டான். அந்த லெட்டரை போப்பாண்டவரும் படிச்சுட்டு அந்த சின்ன பையனோட துணிச்சல் ரொம்பவே அவருக்கு பிடிச்சு போய் அவரும் பதில் எழுதுறாரு, தம்பி நீ வந்து என்ன நேர்ல வந்து பாரு அப்படின்னு. அந்த பையனும் அந்த லெட்டரை எடுத்துட்டு போப்பாண்டவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றான். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியம், எதுக்காக ஒரு சின்ன பையனை அழைச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் உள்ள போய் போப்பாண்டவருக்கு வணக்கம் செலுத்தினான். அந்த போப்பாண்டவரும் அந்த பையனுக்கு ஒரு காயின் எடுத்து கொடுக்கறாரு. அந்த காயினோட மதிப்பு என்னன்னா 20 lira. அதை வாங்கிட்டு அந்த பையன் கொஞ்சம் தயக்கத்தோடயே நிக்கிறான். உடனே அந்த போப்பாண்டவர் கேக்குறாரு, ஏன் தயங்குற அப்படின்னு. உடனே அந்த பையன், நான் கேட்டது 37 lira, ஆனா நீங்க கொடுத்தது 20 lira தான் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு அந்த போப்பாண்டவர் இன்னொரு காயின் எடுத்து கொடுக்கறாரு. மொத்தமா 40 lira வாங்கிட்டு அவர்கிட்ட இருந்து விடை பெற்றுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையனோட துணிச்சலையும் அவனோட கபடமில்லாத மனசை நினைச்சு போப்பாண்டவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் இருந்தது. அதே சமயத்துல அவனுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்ததையும் அவர் நோட்டீஸ் பண்ணாரு. அடுத்த நாள் அந்த பையன் மறுபடியும் போப்பாண்டவர் பார்க்க வந்தான். இன்னும் ஏதாவது தேவையா அப்படின்னு கேக்குற மாதிரி போப்பாண்டவர் பாத்துட்டு இருக்காரு. உடனே அந்த பையன், இல்ல ஐயா, இத கொடுத்துட்டு போகதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்டான். அந்த பிஞ்சு கையில ஒரு 3 lira சின்னர இருந்தது. ஐயா, என் அம்மாவுக்கு மருந்து வாங்க எனக்கு 37 lira தான் தேவை, ஆனா நீங்க 40 lira கொடுத்துட்டீங்க, அதனால மீதி சில்லறைய வந்து கொடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த போப்பாண்டவர் அந்த சின்ன பையனை பக்கத்துல அழைச்சு முதுகுல தட்டி கொடுத்து அவனுடைய துணிச்சலையும் பணிவையும் நேர்மையையும் ரொம்பவே பாராட்டினாரு. அப்புறம் அந்த சின்ன பையனோட படிப்பு செலவு மொத்தத்தையும் அந்த போப்பாண்டவரை ஏத்துக்கிட்டாரு. இந்த ஒரு நேர்மையான விஷயம் அவனுடைய வாழ்க்கையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்துல தானாவே முன் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிபர்ட்டி ஸ்ட்ரீட் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.